பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ஹாய். நீங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு காமெண்ட்ஸ் இமெயில்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு அனுப்பும்போது இட்ஸ் வெரி வெரி என்கரேஜிங். ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச். ட்ரைங் அவர் பெஸ்ட் டு கிவ் யூ எவ்வளவுக்குள்ள ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான். சோ இன்னைக்கு அதே மாதிரி என்ன ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி ரொம்ப பாரம்பரியமான தட் இஸ் I don't know, people might have even forgotten in the mari. But na panninona probably they'll remember. Shena kalanga irukku paru. That is that big one. Elephant foot. Adhula vandu namathella ada pannuvaku. See, shena kalanga vandu it's got lots of medicinal values. கோவில் கதம்பத்திலையும் தே யூஸ் சேனக்கடல் யூஸ் பண்ணுவா. பார்த்தா பெருசு பெருசா அப்படியே தோலோடயே போட்டுருப்பான். அது நல்ல மண்ணை நன்னா அலம்பிட்டு அப்படியே கட் பண்ணா இட்ஸ் காட் நல்ல ஒரு ஒரு ஆரோமா இருக்கும், நன்னா இருக்கும் அது. அதனால இன்னைக்கு அந்த அதை போட்டு ஒரு அடை பண்றது தட்ஸ் கால் தே கால் இட் கந்தட்டி கந்தனக ஆந்திரா தட்ஸ் ரைட். So I thought I'll do that. ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி மாத்திரையும் பண்ணல. வெரி குட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் சொல்லு. மிக்ஸி இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு வந்து நல்லா 2 கப் சேனக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அது யூ கேன் ஈவன் கிரேட் இட் இஃப் யூ வாண்ட். ஓகே. அது அது மாதிரி 1 கப் நல்ல பச்சரிசி, ஒரு ஒரு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு அண்ட் 5-6 வெத்தை மிளகாய் 5-6 குட்டியா இருக்கடா அதனால. அப்புறம் உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் தாராளமா இருக்கும். அது இது வந்து நல்ல நிலை தான் முடியுமே. இதெல்லாத்தையும் போட்டு முதல்ல அரைச்சுக்கலாம். இது வந்து முதல்ல இதையும் மிளகாயும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கேன். உங்களுக்கு அப்படி ஒருவேளை வந்து கொஞ்சம் தளர்ந்துருக்குன்னா உங்களுக்கு நம்ம இது வந்து நிஜமாவே அந்த பருப்பு ஊற வச்சு அடைக்கு மாவு அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு. அடை கூட சாதாரணமா தட்டுறதுதான் சொல்லுவாங்க. சாதாரணமா அடை வாக்குறது எல்லாம் அடுத்ததுதான். அது யாராலும் சோம்பே எடுத்துனா உட்காந்துட்டே இருந்தா அடை மாதிரி உட்காந்துருக்கேன்னு அப்படியே மொத்தன்னு உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு சுறுசுறுப்பே இல்லாத எங்க பாட்டி எல்லாம் போச்சுப்பா அடை மாதிரி உட்காந்துருக்காது அப்படின்பா. அதனால அடை தட்டினா அம்மா அப்படின்னு வெந்துட்டு இருக்கும் அது பாட்டு. பெருங்காயம் அரைக்கும் போது உங்களுக்கு சாப்பிடும் போது அரிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு புளி வச்சு நீங்க அரைச்சேன்னா உங்களுக்கு வந்து அந்த அரிப்பு தன்மை இல்லாம இருக்காது. தேங்காய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம கோழி தட்டுற மாதிரியே இதுல வந்து தட்டமணம் எவ்வளவு குறை குறைன்னு இருக்கு பாரு. மச்சி காபாத் இப்போ வந்து இத நம்ம இது மாதிரியே ஜஸ்ட் அச்சே மச்சி காபாத் அப்படியே இப்போ வந்து யூ ஜஸ்ட் மேக் அ ஹோல் அது வேகறதுக்கு கொஞ்சம் தாராளமா ஊத்தணும். இந்த ஓட்டை எல்லாம் கூட ஊத்தணும். ஃபில் அப் தி பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா பார்க்கவே திருப்பிட்டாத. ஆஹா
கொஞ்சம் பெருசா வச்சிருக்கேன். இது வந்து ரகேஷ் சில சமயம் இது கொஞ்சம் நீர் காயிடுச்சுனாக்கா அழகா நம்ம கொஞ்சம் வாக்கு மாறி கூட வாக்கலாம். அது இன்னும் கூட இன்ஃபேக்ட் மாவு நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். அரைச்சிருந்தாக்கா இப்போ நீ என்ன அடைய கிறிஸ்பாக கேட்ப. ஸோ யூ வி மேக் இட் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அவசரம் கொஞ்சம் இது பண்ணி வாக்கேன். ஸோ இதில் வந்து இந்த அடை இதுக்கு ஏறுதியாக எனக்கு பிடிச்சது வந்து வெண்ணெய். அஃப்கோர்ஸ் மிளகாப்பிடியும் பிடிக்கும். வெள்ளமும் நம்ம மாத்துல போடுவோம், எல்லா நாட்லையுமே வெள்ளம் போட்டுவோம். தட் இஸ் வடை அண்ட் வெள்ளம் மச்சி காப்பா. Fantastic. ஆஹா. ரொம்ப பிரமாதமா இருக்கு. சரியா இருக்கா? உப்புலாம் சரியா இருக்கா? பெர்ஃபெக்டா இருக்கு. இதுல அந்த சேனக்கிழங்கு ஆட் பண்ணதுனால நான் ஒருவேளை இது வந்து சாஃப்டா தான் இருக்குமோ நினைச்சேன். பட் நம்ம அரிசி ஆட் பண்ணது இட்ஸ் கிவன் தட் பியூட்டிஃபுல் கிரன்ச் அண்ட் ஒரு டெக்ஸ்சர். திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக். தேங்காவும் போட்டுருக்கோம், கொஞ்சம் அரைச்சிருக்கோம், கொஞ்சம் அப்படியே போட்டுருக்கோம். ஆமா, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் யூ நோ மைனர் நுவான்சஸ் பட் பேசிக் இஸ் தி சேம். சேன கிழங்கு தான் மெயின். அந்த டீ கந்தனானா தெலுங்குல வந்து ஐ திங்க் இட் இஸ் சேன. தட் இஸ் சோ குட் ஃபார் ஹெல்த். சில பேருக்கு அரிக்கிறது ஒத்துக்க மாட்டேங்கிறது, என்ன பண்றது? இப்போ எனக்கே கஷ்டம்தான். ஆமா, கஷ்டம்தான். ஸோ கோ அஹெட், ட்ரை திஸ் ரெசிபி. இந்த மாதிரி எவ்வளோ முடியறதோ வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் ஒத்தன்டிக் இஸ் பாசிபிள், ஆஸ் ஓல்ட் அஸ் பாசிபிள் வரும். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இல்லை, நீங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் புதுசாக ரெசிபிஸ் கொடுங்கோ, கண்டெம்பரரியாக லைக் சூப் ஒரு பீட்சா அந்த மாதிரி வேணால் காமெண்ட் அண்ட் லெட்டர்ஸ் நோ. வில் பி ஹாப்பி டு டூ தட் ஆல்சோ. வி சி யூ இன் அனதர் எபிசோட் ஆஃப் அம்மாவும் நானும். பாய்.